சில கசப்பான அனுபவங்கள், அது கசப்பா அல்லது உண்மையா அல்லது கதையா என்றால், மனதில் பதிந்து போன சில நினைவுகள் அது கசப்பான நினைவுகள் தான். அதை சுருக்கமாகத்தான் சொல்லப்போகிறேன். ஒன்று, சென்னையிலே சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்தது. இரண்டாவது, குவைத்து நாட்டில் நடந்தது. முதலில் சென்னையில் ரயில் நிலையத்தில் என்ன நடந்தது என்பதைத்தான் சுருக்கமாக சொல்கிறேன். குவைத்து நாட்டிற்கு நேர்காணலுக்காக பெங்களூரு சென்று அங்கே மெடிக்கல் டெஸ்டிங் அதெல்லாம் நடந்தது. அதை முடிந்து அங்கிருந்து பேருந்து மூலம் சென்னை ரயில் நிலையம் வந்து சேர்ந்தேன். அந்த இடம் மூர் மார்க்கெட் இடம். அப்பொழுது இரவு 12 மணிக்கு மேல். அந்த இரவு நேரத்தில் எந்த வசதியும் இல்லை. எனக்கு பயம் வர, யார் எப்படி அழைத்து போவார்கள், எங்கே அழைத்து போவார்கள் என்று இருந்தது. சரி, அதனால் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் எல்லோரும் காத்திருந்தார்கள். நானும் காத்திருந்தேன். ஒரு 4 மணிக்கு, விடியற்காலை 4 மணிக்கு முதல் அந்த மின்சார ரயில், அது பெரம்பூர் சென்று பெரம்பூரிலிருந்து வீட்டுக்கு போய்விடலாம் என்று அங்கே காத்திருந்தேன். சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அல்ல, அந்த அருகாமையிலே உள்ளேதான். என்னை இருவர் வந்து அழைத்து வந்தார்கள். அவர்கள் எல்லாம் ரயில்வே போலீஸ்காரர்கள். எதற்காக இங்கே இருக்கிறாய் என்றால், என்னுடைய விஷயத்தை சொன்னேன். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். இல்லை என்றேன். அப்படி என்றால் வா என்று அழைத்து போய் அந்த ரயில் நிலையத்தில், சென்ட்ரல் ரயில் நிலையத்தை, அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1, அதை கடைசியாக அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு அறையில் என்னை அடைத்து விட்டார். அது ஜெயில் தான், அப்படித்தான் சொல்ல, லாக்அப் என்று சொல்கிறோமே அது போல் அடைத்து விட்டார். 4 மணி ஆச்சு, அது வரைக்கும் அங்கே உட்கார்ந்திருந்தேன். அதன் பிறகு வந்தார்கள், போனார்கள். என்ன என்று, எதற்காக இவரை உள்ளே வைத்திருக்கிறார் என்றால், இவர் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்தால் அவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் என்றார். நான் வந்து பொய் சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், எனக்கு சுகர் இருக்கிறது, அதிகமாக நீங்கள் இங்கே வைத்திருந்தால் நான் மயக்கமாகி விடுவேன், திரும்பி என்னை வீட்டுக்கு அழைத்து நீங்கள் தான் ஒரு ஆம்புலன்ஸில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு பொய்யைத்தான் சொன்னேன். அவர் உடனே தெரிந்துவிட்டு, சரி நீ போய்விடு என்று அனுப்பிட்டு விட்டார். திரும்பி அங்கிருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் வந்து, அப்பொழுது விடியற்காலை 6 மணி ஆகிவிட்டது. அங்கே பஸ் 38C இருந்தது. அது வழியாக திருவிக்கா நகர் வந்து வீடு வந்து சேர்ந்தேன். வீட்டிற்கு மனைவியிடம் சொன்னேன். இது ஒரு நிகழ்வு, இது ஒரு கசப்பான நிகழ்வு, ஜெயில் அனுபவம். அடுத்தபடியாக குவைத் நாட்டில் 3 ஷிஃப்ட் வேலை. அது மார்னிங் ஷிஃப்ட், இரவு ஷிஃப்ட்டு. இரவு ஷிஃப்ட் என்றால் நைட்டு 12 மணிக்கு போக வேண்டும், விடியற்காலை 8 மணிக்கு வெளியே வர வேண்டும். இது ஒரு வேன் வழியாகத்தான் நாங்கள் வருவோம். போகும்பொழுதும் வேன், வரும்பொழுதும் வேன். அப்பொழுது எங்களை மடக்கினார்கள். எந்த இடத்தில் என்றால், அங்கே நாங்கள் இருக்கக்கூடிய அந்த எங்களுடைய ரூம்கள் இருக்கக்கூடிய இடத்திற்காக, அந்த இடத்தில் 3 பெட்ரோலியம் கம்பெனிகள் இருக்கிறது. அங்கே ஒரு இடத்தில் பிஐசி என்ற இடத்தில்தான், அங்கே இடத்தில் நாங்கள் வெளியே வந்தோம். அங்கேயே மடக்கிவிட்டார்கள். மடக்கிவிட்டு, உங்களிடம் பாஸ்போர்ட் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அப்பொழுது பாஸ்போர்ட் இல்லை, ஏனென்றால்
அது எல்லாம் அந்த நிறுவனத்திடமே கொடுத்து விடுவார்கள். அப்படி என்றால் உள்ளே வா என்று அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு லாக்அப் அதில் உள்ளே வைத்து விட்டார்கள். அங்கே இருந்தேன். நம்பர் இருக்கிறதா, யார் கம்பெனி, என்ன என்றெல்லாம் கேட்டார்கள். அவரிடம் விவரத்தை சொன்னேன். எனக்கு டீயும் வாங்கி கொடுத்தார்கள். கொடுமைப்படுத்தவில்லை, எதையும் செய்யவில்லை, அன்பாகவே நடத்தினார்கள். அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் ஒரு கன்னியாகுமரிக்காரர். அவருக்கு செய்தி தெரிந்து அவருக்கு அங்கிருந்து அந்த அலுவலகத்திற்கு சென்று பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொண்டு திரும்பி வருவதற்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகிவிட்டது. திரும்பி வந்து அந்த பாஸ்போர்ட்டை காண்பித்து அவரை அழைத்து வந்து உன்னை கொண்டு போய் என்னுடைய ரூமில் சேர்த்தார். இது ஒரு கசப்பான அனுபவம். 2 முறையும் லாக்அப்பில் இருந்திருக்கிறேன். இது வந்து ஒரு துரதிருஷ்டமானது தான், இது ஒரு கசப்பான அனுபவம் தான். இருந்தாலும் இதையும் நான் பார்த்திருக்கிறேன். நான் அந்த காவல் நிலையத்திற்கு எளிதாக செல்வேன், பயப்பட மாட்டேன், பயம் இருக்காது. எங்கே யாருக்காவது சர்டிஃபிகேட் வேணும் என்றால் நேரடியாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரிடம் சென்று எனக்கு உங்களிடம் ஒரு கையெழுத்து வேண்டும் என்று கேட்பேன். அவர் கொடுத்து விடுவார். இல்லது பள்ளிக்கூடத்திலே அங்கே சென்று காலேஜில் சென்றால் கூட அவர்கள் ஒரு கையெழுத்து போட்டு விடுவார். அட்டஸ்டேஷன் என்று சொல்வார்கள். அதுக்கு தான் அதெல்லாம் நான் போலீஸ் ஸ்டேஷனிலே சென்று பலமுறை சென்று வந்துள்ளேன். பலர் யாராவது இருந்தார், பலர் உள்ளே சென்று கூட அவர்களுக்கு உதவி செய்வது வழக்கம். காரணம், என்னுடைய சித்தப்பா, அவருடைய 2 மகன்கள் அந்த காவல்துறையில் பயணித்தார்கள், காவல்துறையில் அவர்கள் வேலை பணிபுரிந்தார்கள். ஆதலினால் எனக்கு எந்த பயமும் கிடையாது. இதெல்லாம் வாழ்க்கையில் நான் தெரிந்து கொண்ட அனுபவங்கள். இது கசப்பா அல்லது இனிப்பா, இந்த நிலை யாருக்கு நடந்தாலும் நடக்கலாம். அப்பொழுது நாம் சாதுரியமாக அதிலிருந்து தப்பித்து வர வேண்டும் என்பதே இந்த பதிவின் நோக்கம். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.